ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுமை விரும்பி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒன்றோட ஒன்று சேர்த்து சாப்பிடக்கூடாத உணவுகள் பற்றி பார்க்கலாம். நானும் என் மகளும் சேர்ந்து இந்த பதிவு போட்டிருக்கோம். அதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் புதுமை விரும்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நாக்கு எப்போவுமே நம்ம சொல்கிறது கேட்கும். அதெல்லாம் இனிமேல் ரொம்ப கஷ்டம். நம்ம சொல்கிறது நாக்கு கேட்ட வரைக்கும் நம்ம மனுஷங்களுக்கு நோயின்றதே வரல. ஆனால் எப்போ நாக்கு சொல்கிறது நம்ம கேட்க ஆரம்பித்தோமோ அங்கேருந்தா பிரச்சனையே ஆரம்பிச்சுது. நாக்கு ருசிக்காக பார்த்து பார்த்து எந்த உணவை எந்த உணவோடு சேர்த்து சாப்பிடக்கூடாதுன்னு தெரியாமல் சாப்பிட்டு இன்றைக்கி ஜீரண கோளாறு ஏற்பட்டு ஃபுட் பாய்சன் ஏற்படுறதுக்கே வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி சேர்த்து சாப்பிடக்கூடாத உணவை பற்றி இப்போ பார்க்கலாம். முதல்ல தேனும் நெய்யும் சம அளவில் கலந்து சாப்பிட்டோன்னா விஷமம் மாறுறது கூட வாய்ப்புகள் இருக்குது. இது ரெண்டையுமே ஒரே நேரத்தில் சேர்த்து சாப்பிடக்கூடாது. அடுத்து புளிப்பான பழங்களான எலுமிச்சை, மாம்பழம், ஆரஞ்சு, மாதுளை இது கூட பால் சேர்த்து சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி சாப்பிட்டோன்னா ஜீரண கோளாறுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் திப்பிலி கூட நீர் தேன் சேர்த்து சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி சாப்பிட்டோன்னா அது விஷமம் மாறுறது கூட வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பசலைக்கீரையோட எள்ளு சேர்த்து சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி சாப்பிட்டோன்னா வயிற்றுப்போக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. டீ காஃபி குடிக்கக்கூடாது. எப்போவுமே காலையில் எழுந்ததும் ஒரு கிளாஸ் தண்ணி குடித்த அப்புறம்தான் மற்ற எந்த ஆகாரமாக இருந்தாலும் சாப்பிடணும். டீ காஃபியை விட பெஸ்ட்டு எதுன்னா பிளாக் காஃபியும் க்ரீன் டீயும் குடிக்கலாம். அது நம்ம ஹெல்த்துக்கு நல்லது. இறைச்சியோடு எப்போவுமே விளக்கெண்ணெய் சேர்த்து சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி சாப்பிட்டோன்னா வயிற்றுக்கோளாறுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. வாழைப்பழத்தோட தயிர் மோர் சேர்த்து சாப்பிடக்கூடாது. பழங்களை எப்போவுமே தனியாக தான் சாப்பிடணும். அதே போல் சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரம் முன்னர் இல்லைன்னா அரை மணி நேரம் பின்னாடி சாப்பிடணுமே தவிர சாப்பாட்டோட எந்த பழங்களையும் சாப்பிடக்கூடாது. மீன் கருவாடு கூட எப்போவுமே பால் தயிர் சேர்த்து சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி சாப்பிட்டோன்னா வெண்மேகம்னு சொல்லப்படுற வெண்குஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது போல் ஆஸ்துமா உள்ளவர்களும் சளி அதிகம் உள்ளவர்களும் தக்காளி, பூசணிக்காய், முள்ளங்கி இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இது எல்லாமே குளிர்ச்சியான பொருள்ன்றதுனால இதை சாப்பிட்டாங்கன்னா மென்மேல அவங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மூல நோய் உள்ளவர்கள் வந்து முட்டை, மாமிச உணவு சேர்த்துக்கக்கூடாது உணவில். பெண்கள் மாதவிடாய் நேரத்தில் கத்திரிக்காய், எள், அன்னாச்சி பழம், பப்பாளி இதெல்லாம் உணவில் சேர்த்துக்கூடாது. ஏன்னா இது எல்லாமே ஹீட்டான பொருள். இதை சேர்க்கிறதால உடல் சூடு அதிகமாகி இரத்தப்போக்கு அதிகப்படியாக ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. தோல் நோய் உள்ளவர்கள் கத்திரிக்காய், மீன், கருவாடு இது மூணையும் உணவில் சேர்த்துக்கக்கூடாது. இதை சேர்த்தோன்னா சரும பிரச்சனைகள் மேலும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்போவுமே ஒரே மாதிரி குணம் இருக்கிற ரெண்டு பொருளை சேர்த்து சாப்பிடக்கூடாது. உதாரணமாக கோதுமையோடு நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடக்கூடாது. வெண்ணையோடு காய்கறி சேர்த்து சாப்பிடக்கூடாது. அல்சர், மஞ்சக்காமாலை உள்ளவர்கள் வந்து மிளகாய், ஊறுகாய் சேர்த்து சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் மேலும் அவர்களுக்கு வயிற்றுக்கோளாறு உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கடைசியாக பால் கூட கீரை, கொள்ளு, கம்பு, புளிப்பான பழ வகைகள், இறைச்சி இதெல்லாம் சேர்த்து சாப்பிடக்கூடாது. அதனால் சரியான உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிட்டு குறைந்தது ஒரு நாளைக்கு 10 நிமிடம் உடற்பயிற்சி செஞ்சோன்னா நம்ம உடம்பு எப்போவுமே நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக இருப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் புதுமை விரும்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.